வணக்கம், நான் உங்கள் வெற்றி சூடர். ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டில் நம்ம சோலன் கார்ஸில் வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ இது செகண்ட் பார்ட்ஸ். இப்போ ஒரு மூணு காரை நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ தஞ்சாவூர் சோலன் கார்ஸ் வந்திருக்கேங்க. புதுக்கோட்டை டு தஞ்சாவூர் மெயின் ரோட்டில், இங்கேருந்து பார்த்தாலே தெரியும், மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குது சோலன் கார்ஸ். இங்கே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல கார், ப்ரீ ஓன் கார் வாங்கணும் அப்படின்னா இந்த ஷோரூம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. கார்ஸ் கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கு. நம்ம வந்து மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான மக்களுக்கும் எல்லா விதமான கார்களையும் வாங்குறதுக்கான ஒரு பாலமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சோலன் கார்ஸ் வந்திருக்கேன். ஒரு நல்ல காரை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் உதவியாக இருக்கும். ஸோ இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ரெனால்ட் குவிட்டுங்க. ரெனால்ட் குவிட்டு அப்படின்னா RXT 2016 சிங்கிள் ஓனருங்க. 41,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. டாப் மாடல் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் அலைவில் காணும். சரி, இருந்தாலும் வாங்க. இது என்னென்ன டாப் மாடல்னு சொல்கிறதுல என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. RXT டைப்பாங்க. நம்ம இதை சுற்றி பார்த்துட்டு இதோடைய விலையை பார்க்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த காருக்கு இந்த ரேட்டு கொடுக்கலாமான்னு. நான் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ்லாம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாதது, டச் இல்லாத வண்டி தான் நான் பார்க்குறேன். அப்படியுமே நம்மளை மீறி நான் சில வண்டிகளை நம்ம அவாய்ட் பண்ணாமல் தான் போட முடியும். பட் இருந்தாலும் வந்து நான் என்னுடைய வார்த்தைகளே தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து அது நல்லா இருக்கா இல்லையான்னு. சந்தோஷமாக நான் பேசுகிறேன், ரொம்ப ஆக்டிவாக பேசுகிறேன்னா காசு நல்லா இருக்குன்னு அர்த்தம். வாங்க, நம்ம இந்த குவிட்டை நம்ம சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் நம்ம வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க. கொடுக்க மாட்டீங்களா? ஏன், இப்போலாம் முன்னாடிலாம் வியூஸ்லாம் நல்லா போச்சு, இப்போ போக மாட்டேங்குது, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணானே. சரி, வாங்க அடுத்த காரை பார்க்கலாம். ஓகே, 2016 மாடலுங்க. 2016 மாடல், 41,000 கிலோமீட்டர் ரன்னிங், கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க, சிங்கிள் ஓனருங்க. வண்டியுடைய அவுட்லுக் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து டயர் பாயிண்ட்டு ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50% சொல்லலாங்க. டயர் பாயிண்ட் நார்மலாக இருக்குது, 50% சொல்லலாம். அலாய் வீல் தான், உங்களுக்கு ஒய்டாக எங்களுக்கு காமிச்சிருப்பேன். இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு 4 விண்டோவும் பவர் விண்டோவா இல்லைங்க, டாப் மாடல்னு போட்டிருந்துச்சு. ஸோ அவங்க போட்டிருக்காங்க RXT-னா பேசிக் மாடல் தான். ரெண்டு பவர் விண்டோ வந்துடும், ரெண்டு மேனுவல் விண்டோ வந்துடும், ஒரு டிஸ்பிளே போட்டிருக்காங்கங்க, ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே போட்டிருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 41,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஆனால் இன்டீரியர் பார்த்துங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரிஜினல் சீட் கோர்ஸில் இன்டீரியர் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக காட்டுறேன். அதே மாதிரி இந்த வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ரைட், எல்லா வீடியோவும் சூப்பராக இருக்குது அப்படின்னு நீ சொல்லலாம், எங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்படிலாம் நான் வந்து எல்லாத்தையும் நான் வந்து சொல்லறதுக்கு விருப்பப்படல. பட் இருந்தாலும் என்னென்னா, நல்லா இருக்கிறத நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். நம்ம நல்லா இருக்க வண்டியை தானே தேடுறோம் வீடியோ எடுக்க. ஸோ அதனால் நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து க்ராச் டென்ட்டு இந்த மாதிரி இருக்கான்னு மட்டும்தான் நான் மெயினாக பார்த்துட்டு உங்களுக்கு இது க்ராச் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பட் இதில் வந்து க்ராச் இல்லை, டென்ட்டும் இல்லை. க்ராச் மைனூட்டான க்ராச்சஸ் இருக்கலாம், அதுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. அது யாராலையும் தவிர்க்க முடியாது. பட் ஆனால் பெரிய லெவலில் இல்லை. வாங்க, நம்ம அந்த சைட்லேயும் சைடு வியூ பார்த்து இந்த சைடு வியூவும் பாருங்கள். உங்களுடைய ஒரு ஒப்பீனியனுக்கு நல்லா இருக்குங்க. என்னன்னு தெரியலைங்க, இப்போலாம் ரொம்ப வியூஸ் போக மாட்டேங்குதுங்க, கொஞ்சம் மன உளைச்சலாக தான் இருக்குது. பட் என்ன, கொஞ்சம் வியூஸ் போச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு நல்ல காரை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுமே ஒரு காரை கிவ்அவே கொடுக்குறோன்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம். பட் அதுக்கான முயற்சியெல்லாம் எடுத்திருக்கேன், நல்ல கார் தேடி வச்சுருக்கேன். பட் ஆனால் வந்து இந்த வியூஸ் போகாமல் இருக்கேன்னா ஏன்னா, நம்ம வியூஸ் போனால் தானே ஏதாச்சும் பண்ணலாம். சரி போங்க, நீங்கள் இந்த காரை பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், நீ என்னடா வியூஸ் போகலன்னு என்னட்ட புலம்புறான்னு கேட்கக்கூடாது. பட் இருந்தாலும் நீங்கள் தானே என்னுடைய சொத்து, உலகம் எல்லாமே. உங்களோட சந்திக்கல இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அவரெல்லாம் நம்மள்ட்ட பேசணும்னு அவசியம் இல்லை. பட் முடியாது, கை கொடுத்து நல்லா பேசி நல்லா பண்ணுறீங்க, இந்தந்த கன்சல்டிங்லாம் போயிருக்கேன்னு சொல்லும்போது சூப்பராக இருக்குது. நான் இப்போ இந்த சோலன் கார்ஸுக்கு இப்போ தான் வந்திருக்கேன். பட் ஆனால் வந்து என்னை என்கரேஜ் பண்ணும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது, அது ஒரு சந்தோஷங்க. அந்த சந்தோஷத்துக்கு தான் இது அலைகிறோம். இது வந்து இது ஒரு போத மாதிரி, காசு பண்ணம்லாம் முக்கியம் இல்லை. 2016 சிங்கிள் ஓனர், 41,000 கிலோமீட்டர் ஓடிக்கு, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. ஆக்சுவலாக இது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு, ஆமாங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. எவ்வளோ விலை கோர் பண்ணுறாங்க அப்படின்னா 340,000 விலை கோர் பண்ணுறாங்க, 340,000. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபோர்டு, இல்லை ஃபோர்டு ஃபிகோங்க. வெயில் இந்த சைடு தான் நல்லா இருக்குது, அதனால் இப்படி காமிச்சோம். ஃபோர்டு ஃபிகோ உங்களுக்கு வண்டி தெரியும். இது பார்த்திங்க அப்படின்னா 2011 டீசல் இன்ஜினுங்க, 2011 டீசல் இன்ஜின். 190,000 கிலோமீட்டர் ஓடினதை 19,000 கிலோமீட்டர் சொன்னால் நம்புவாங்களா? 190,000 கிலோமீட்டர் ஓடிருக்குங்க. இப்படி தாங்க உளறி விட்டுறேன் நம்பரை தெரியாமல். 190,000 கிலோமீட்டர் ஓடுக்கு சிங்கிள் ஓனருங்க, சிங்கிள் ஓனர், 2011 டீசல், சில்வர் கலர். இது நம்ம சுற்றி பார்த்துட்டு நம்ம இதை விலையை பார்க்கலாம். ஒரு நல்ல காருங்க நான் ஃபோர்டு ஃபிகோ. இப்போதைக்கு கம்பெனியில் வந்து கம்பெனியுமே பார்த்திங்கன்னா சர்வீஸ் நல்லா பண்ணுறதாக சொல்கிறாங்க. பட் இருந்தாலும்
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ ஃபோர்டு ஃபிகோ 2012 மாடலா? 2011 மாடல், 2011 ஃபஸ்ட்டு ஓனர், 190,000 கிலோமீட்டர் ரன்னிங்குங்க வண்டி. இது வந்து என்னடா இங்கிலீஷில் சொல்கிறேன்னு நினைக்க வேணாம், சில நேரங்களில் சில உங்களுக்கு இங்கிலீஷில் தேவைப்படுதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் வந்து இங்கிலீஷில் சொல்கிறேன். பட் நம்மளுடைய லாங்குவேஜ் நம்மளுடைய கண்டென்ட் நம்ம மக்களுக்காண்டி தானே. அமெரிக்காவில் உட்காந்துக்கு தமிழில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், நம்ம இருந்துக்கும் இங்கே உட்காந்துக்கிட்டு இங்கிலீஷில் சொல்லலாம்னு சொல்லி கிண்டெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணுறது, இதெல்லாம் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேங்க, தமிழில் தாங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்க ஃபாரின் கண்ட்ரிலங்க. அதே மாதிரி வந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், இருந்தாலும் நீங்கள் அப்பல் சார் பார்த்துங்க, ரொம்ப பேசுகிறாடா அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்பல் சார் பார்த்துங்க, இது என்ன 200,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சாங்க? ஆமாங்க, 200,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சுங்க. இன்ஃபீல்டு மியூசிக் சிஸ்டம் 2011 மாடலில். ஆனால் அப்பல் சார் நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குங்க சீட் கோர்ஸு. அமெரிக்காவில் ஒரு சைனா ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்காங்க, அங்கே வந்து இங்கிலீஷு தெரியாதாங்க. அமெரிக்காவில் சைனா ஸ்ட்ரீட்டில் உள்ள மக்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன், அவங்க விளாக் பண்ணிக்கிருந்ததை. அப்படிங்கும்போது நம்ம ஏன் இங்கே வந்து ரொம்ப வந்துக்கிட்டு அந்த லாங்குவேஜ் கற்றுக்கலன்னா நாலேஜ் இல்லை, இந்த லாங்குவேஜ் கற்றுக்கல நாலேஜ் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறோம். நாலே கற்றுக்கிறதுங்கிறது அவங்களுடைய விருப்பம். பட் ஆனால் நம்ம சொந்த மொழியை நல்ல திறம்பட கற்றுக்கிட்டு திறம்பட நம்ம மொழியை வந்து பாராட்டுறது தான் உத்தமமான விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சைனா வந்து அமெரிக்காவில் போயிட்டு தாங்க வாழ்ந்துக்கிட்டு அங்கே உள்ள நான் மொழியை வந்து தெரியலை, தெரியாது அப்படிங்கிறாங்க. ஸோ தெரியாதுன்னா அவங்க மண்டக்கணமெல்லாம் சொல்லலை, அவங்களுக்கு அது தேவைப்படலைங்கிறாங்க, எங்களுக்கு எங்கள் லாங்குவேஜ் போதுங்கிறாங்க. இதில் ரிவர்ஸ் சென்சார்ஸ் இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு விஷயம் தான், ரிவர்ஸ் சென்சார்ஸ் இருக்குது. இந்த வியூ பாருங்கள், ஸோ இந்த வியூ பாருங்கள். இந்த வீடியோவில் கொஞ்சம் கூடுதலாக பேசியிருப்பேன், ஸோ அதனால் கூடுதலாக பேசுகிறதுனால என்னை பெரிய இதாக நினச்சிடாம என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா 2011 மாடல் ஃபஸ்ட்டு ஓனரு, 200,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இதுக்கு விலை எவ்வளோ கோர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 258,000 விலை கோர் பண்ணுறாங்க. 258,000 ருபீஸ் விலை கோர் பண்ணுறாங்க. சின்னதாக நெகோசியபிள் உண்டு. இந்த கார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க இன்னொரு கார் இருக்குது, நம்ம இந்த வீடியோவில் 3 கார் பார்க்குறோம்ல, இன்னொரு கார் பார்த்துருவோம். மாருதி சுசுகி ஜெலிரியோ இங்கே இருக்குது, நான் பாட்டு கண்டமேனிக்கு தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் வண்டிங்க, ரெட் நல்லாயிருக்கு ரெட் கலரில். ஆனால் இந்த சன்லைட்னால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது, எனக்காண்டி சன்லைட் வந்து அப்பப்போ ஆஃப் ஆகுது. ஸோ பாருங்கள் மாருதி சுசுகி ஜெலிரியோ 2016 சிங்கிள் ஓனருங்க, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு, சிங்கிள் ஓனரு. ஸோ வாங்க இதோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்துருவோம், விலையை இதை பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கிறோம் இதோடைய விலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. வாங்க அப்பா. ஓகே, 2016 மாடல் சிங்கிள் ஓனர், நல்லாயிருக்கு கலரு. இது ஆனால் ஆட்டோமேட்டிக் வண்டிங்க, ஃபஸ்ட்டில் இன்டர்வியூவில் சொன்னேன்னா தெரியல, ஆட்டோமேட்டிக்கு. டயர் பேன் நல்ல பெரிய டயருங்க, இது வந்து ரிட்ஸு, இதுக்கெலாம் வந்து சேரு, இதுக்கெலாம் போடுற பெரிய டயர் தாங்க போட்டிருக்காங்க. 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வாங்க நம்ம இன்டீரியர் நம்ம பார்த்துருவோம். ஏங்க முடியாங்க, ஸோ ஆட்டோமேட்டிக் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாருங்கள். இதாங்க நம்மளோட சேனலில் ஒரு பெரிய பியூட்டி, நீங்கள் எதிர்பார்க்காத கார்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் கிடைக்கணும். ஆட்டோமேட்டிக் நிறையா பேர் கேட்டுக்கிருந்தீங்க, செல்லூரி ஆட்டோமேட்டிக் கேட்டுக்கிருந்தீங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி பாருங்கள் செல்லூரி ஆட்டோமேட்டிக் இங்கே நிற்கிது, அதாங்க இதில் ஒரு பெரிய பியூட்டி. ரைட்டுங்க, சீட் கோர்ஸ் பாருங்கள். வாங்க அப்படியே நம்ம பேக் வியூவும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பேக் வியூ பாருங்கள், ரைட். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சைட்லேயும் வியூ போய் பார்த்துட்டு இதோடைய விலையை பார்த்ததும் இதுக்கு ஒர்த் அப்படிங்கிறது தெரியும். இந்த வியூவில் பாருங்க, இது வந்து பெட்ரோல் இன்ஜின் இசட்எக்ஸ்ஐ டாப் மாடலுங்க, ஆட்டோமேட்டிக்லே ஆட்டோ கியர் ஷிஃப்ட்டு அதிலே போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் ரிவர்ஸ் சென்சார்ஸு, இதில் என்னென்ன இருக்குங்கிறத பாருங்கள். இதில் ரிவர்ஸ் சென்சார்ஸ் இருக்குது, ஆட்டோ கியர் ஷிஃப்ட்னு, பவர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடுது. ஆமாம், வேறு ஒன்றும் பெரிய என்னுடைய விலையை பார்த்துருவோம். ஸோ சன்லைட் இங்கிட்டு இருக்கிறதுனால இந்த சைட்லேருந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். மாருதி சுசுகி ஜெலிரியோ ஆட்டோமேட்டிக் காருங்க, 2016 பெட்ரோல் இன்ஜினுங்க, இசட்எக்ஸ்ஐ சிங்கிள் ஓனரு, 72,000 கிலோமீட்டர் ஓடிருக்குங்க, 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ரெட் கலர் சூப்பராக இருக்குது.
இதுக்கு விலை எவ்வளோ கோட் பண்ணுறாங்க அப்படின்னா 455,000 விலை கோட் பண்ணுறாங்க, 455,000 விலையை கோட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். சோலன் காஸ் தஞ்சாவூரில் இருக்குங்க. சில நேரங்களில் சில ஊர்களை மாற்றி மாற்றி சொல்கிறேன் இந்த வீடியோ எடுக்கிற கவனத்தில். என்ன அப்படின்னா, நம்ம வீடியோ எடுக்கல யாராச்சும் ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா அவங்க பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் சம்மந்தமே இல்லாத ஊரை சொல்லிவிட்றேன். ஸோ அதனால் இதெல்லாம் மன்னித்து என்னுடைய சேனலுடைய வியூஸ் போகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இன்னொரு கார் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய். நம்ம அடுத்த ஒரு மூணாவது பார்ட் நம்ம பார்க்க போகிறோம், வாங்க.